Hare Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare Hare Krishna Hare Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare Hare Vel Vel Murugha Vichu Vel Muruganakkara Haro Gara புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷே. நிறைய பேர் 13ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி மகா யாகங்களில் நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி நிறையா ஸ்பான்சர் பண்ணியிருக்கீங்க. அவர்களுக்கெல்லாம் என்னுடைய மற்றற்ற மகிழ்ச்சியும் நன்றியினும் தெரிவித்துக்கொண்டு, அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் விஎஸ்எம் கிளாஸ், அதாவது வேதிக் சக்ஸஸ் மந்த்ரா. நம்ம வாழ்க்கையில் வந்து செல்வத்தை ஈர்ப்பது எப்படி, பண விதி என்ன, எப்படி சம்பாத்திய யோகமாக பண்ணுறது, எப்படி வந்து சார் எனக்கு தெரிஞ்சு சாதாரணமாக இருந்தால் சார் கட 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 கடன்னு வளர்ந்துவிட்டேன் சார், நான் அந்த மாதிரி வளரணும், என்ன சார் பண்ணுறது, சம்பாத்தியம் பண்ணேன் சார், எல்லோரும் என்ன கிண்டல் கேளு, என் குடும்பத்திலலாம் என்ன பேசின்னு இருக்கா சார், அவன் முன்னாடி ஜெயித்து காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாளா, தாராளமாக இந்த வகுப்பில் சேருங்க, உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விஎஸ்எம் கிளாஸ் வந்து தொடர்ந்து நீ நடக்க போகிறது, அதில் பார்த்துட்டேன்னா பகுதி 1, 2, அதனால் அது மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. ஒரு அற்புதமான வகுப்பு 7397394829க்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். விஎஸ்எம் வேதிக் சக்ஸஸ் மந்த்ரா இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்திய தினத்துக்கு உண்டான ஒரு அற்புதமான விஷயங்கள் நம்ம பார்த்தோம். இது பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வகுப்பு இன்றைக்கி நிறைய நாடுகளிலிருந்து கலந்து கொள்ளக்கூடிய வகுப்பு, நீங்களும் அதில் ஜாயின் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் அது புரிய வரும், தெரிய வரும். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் போகக்கூடிய காரியம் வெற்றி அடைய ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தார். டக்குன்னு போகிற வழியில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயில் இருந்ததுன்னா, அந்த பிள்ளையார் கோயில்கிட்ட ஒரு அருகம்புல் வச்சு சுவாமிகிட்ட வச்சு அந்த அருகம்புல் எடுத்து வச்சுன்னு போங்க, உங்களுக்கு அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகிடும். பிரகிருதண்டி முனிவர் தன்னுடைய பத்னிக்கு இதே தான் சொன்னார், இதற்கு ஈடாக நீ எது வேணால் கொண்டு வா அப்படிங்கிறார். அந்த அம்மா சிரிக்கிறாங்க, என்னத்தை கொண்டு வர்றது, இந்திரலோகத்தில் போய் அத்தனையும் அடமானம் வச்சாலும் அதுக்கு ஈடாக மாறல, கடைசியில் ஓம் கம் கணைய பத்தையே நமகங்கிற மந்திரத்தை சொன்னால் அதுக்கப்புறம் தான் அது வந்து ஈடாச்சு. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அருகம்புல், போகக்கூடிய காரியங்கள் வெற்றியடையும். இது நிறையா பேருக்கு சொல்லி அத்தனை பேருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கு. இதை நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ரகசியம் பொருந்தது தான் இந்த விஎஸ்எம் கிளாஸும் இருந்துருக்கும், நீங்கள் தாராளமாக அதில் பதிவு பண்ணிக்கலாம். சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் நம்ம பார்த்துட்டோம், நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறாங்க. 29/10/2021 ஸ்ரீபலவ வருஷம், ஐப்பசி மாதம் 12ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூசம், காலை 8:44 வரை பின்பு ஆயில்யம். இன்றைய திதி அஷ்டமி, காலை 10:22 வரை பின்பு நவமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திராடம், தனுசு மகரம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. இன்றைக்கி பார்த்துட்டா வெள்ளிக்கிழமை, அம்பிகைக்கு ரொம்ப உரிய நாள். அதே சமயத்தில் கோயில்களில் வந்து சுவாமி வழிபாடு ராகுகால பூஜைக்கு ரொம்ப உரிய நாள்னு சொல்லலாம். ராகுகால வழிபாடு பண்ணாலே பல விஷயங்கள் நம்மளுக்கு தடங்கல்கள்லாம் போகும், அதுதான் உண்மையும் கூட. சரி, இந்த தினத்துக்கு உண்டான சிறப்பான வழிபாட்டை பற்றி நான் பார்த்தோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துகொண்டு, இன்றைக்கி கவிஞர் வாலி அவர்களுடைய பிறந்த தினமாகவும் இந்த தினம் உண்டு. சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம். 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பவர்களுக்கு நன்மை புரியக்கூடிய நல்ல நாள், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கணும், பழைய பொருட்களை கொடுத்து புதுசாக வாங்கணும். வீட்டில் எப்போ பார்த்தாலும் இந்த வந்து நம்ம என்ன தான் சரி பண்ணாலும் திருப்பி திருப்பி இப்படி ஆயிடுறதை திருப்பி நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இந்த மாதிரி வீடு சம்மந்தமான க்ளீனிங் ஒர்க்கு, பெண்டிங்கான ஒர்க்கெல்லாம் எடுத்து நீங்கள் பண்ணுவீங்க. ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸு, பெண்டிங் ஒர்க்கெல்லாம் நீங்கள் எடுத்து பண்ணுவீங்க. அப்போ தான் உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள்லாம் கிடைக்கும். அப்பா பெரிய ஆச்சரியப்படுவீங்க, இதுதான் இத்தனை நாள் தேடி இருந்தால் கிடச்சிருத்தேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்கும். பழைய ஃபோட்டோ, பழைய வீடியோ, பழைய விஷயங்கள்லாம் கிடைக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு ஆனந்தம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பழைய நினைவுகள்லாம் உங்களுக்கு வரும், நம்ம ஸ்கூலில் படித்தது, காலேஜில் படித்தது, இதெல்லாம் பல சிந்தனைகள் உங்களுக்குள்ள ஓரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விடாத முயற்சி பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன முயற்சிகளில் பெரிய பலன்கள் உண்டு. சில மன சங்கடங்கள் அப்பப்போ இருந்துருக்கும், அதையும் தாண்டி வருவீங்க, உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த தினத்தில் மேஷராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம். ரொம்ப நாளாக மனசில் யோசிச்சுட்டுருக்க ஒரு சில விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒரு பெரிய நிம்மதி இருந்துருக்கும். அப்பா ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. சில நேரம் டென்ஷன் இருக்கும், சில நேரம் பதில் மன நிம்மதி இருக்கும், கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஆனால் பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. திருமண காரியங்கள் கை கூட ரொம்ப நாளாக இருந்தால் தடங்களான விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வழக்குகள் இருந்தவாளுக்கு அதிலிருந்து நீங்கள் தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பண்ணி நம்ம எப்படியே ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். நிச்சயம் உங்களுக்கு அதுக்குண்டான
வழிபாட்டு முறைகளில் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். கிரானைட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம், இடம் ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கோம், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கோங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடிய கிரக நிலைகள் இருக்குது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் இரவங்கராதர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மிதுனராசி என்பர்களை பெருமை வைக்கக்கூடிய அற்புதமான நாள். நல்ல காரியங்கள் கூடி வரக்கூடியதற்கு தெய்வ சிந்தனைகள் நிறையா இருந்துருக்கும். பெரியவங்களை பார்ப்பீங்க, குருமார்களை சந்திப்பீங்க, மனசில் ஒரு நிம்மதி கூடி வரக்கூடியதாக இருக்கும். இவெல்லாம் நம்ம எப்போது சந்திப்போமா அப்படின்னு நினச்சிட்டு விஷயங்கள் விவிஐபிஎஸ் எல்லாம் இன்றைக்கி சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள். அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய செயல்கள்லாம் பார்த்துட்டு நம்ம இன்னும் ஜெயிக்கணுங்கிற ஒரு மனசில் ஒரு உத்வேகங்கள் உங்களுக்குள்ளே கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு கமிட்டியில் வந்து உங்களை ஒரு மெம்பராக போடுறது, இல்லை அதில் வந்து உங்களை தேர்ந்தெடுக்கிறது, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். மனசில் ஒரு நிம்மதி கூடி வரும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பதில் பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துருக்கும். ஒரு விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருக்கும்போது அது உங்களுக்கு நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். மற்றவாளால் முடியாத காரியங்கள் நீங்கள் போய் அந்த காரியத்தை முடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். பழைய வாகனங்களை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினம் உண்டு. சில நேரம் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. சில பேர் உங்களை ஓவர் டேக் பண்ணி பேசும்பொழுது விட்டு கொடுத்துருங்க, சரி பேசிட்டு போட்டுன்னு நினச்சிக்கோங்க. எப்போ நம்மளுக்கு ஒரு காலம் வரும், அப்போ நம்ம பார்த்துப்போங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் கொண்டு வாங்க, நிச்சயம் வெற்றியாகும். குழந்தைகள் பரீட்சையில் முதன்மையாக இருந்துட்டுருப்பா. ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் வரும்பொழுது பார்த்திங்கன்னா அவளுக்கு என்னென்ன உதவிகளோ அத்தனையும் பெற்றவர்கள் பண்ணுவாங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடுங்க, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களே, நல்ல காரியங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். நல்ல விஷயங்கள் நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருப்பதும் உங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய துர்சங்கடங்கள்லாம் போகும். ஒரு தெளிவான சிந்தனைகள் மனசில் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் யாராவது டக்குன்னு பேசிட்டா அதுவே மனசில் ரொம்ப பிரியமானவா ரொம்ப அன்பானவா ஒரு வார்த்தையை சொல்லும்போது அது மனசில் நின்றும். அதை மனசில் நின்று சரி அவளுக்காக நம்ம ஏதாவது செய்து கொடுப்போம் அப்படின்னு உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து நீங்கள் செய்து வைப்பீங்க. அவங்க பேசுகிற அளவுக்கு வச்சுருக்கக்கூடாது, சரி பேசிவிட்டா இனிமேலும் நம்ம வந்து இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் உங்களுக்குள்ளே மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸ்டீல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம், பாத்திரம் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, கேஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதே சமயம் கேஸ் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்துருக்கவங்க, பல்ப் அதாவது லேம்ப்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்இடி டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்துருக்கவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக. இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறவெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு விசேஷ வழிபாடு சிம்மராசி அன்பர்களே. கன்னிராசினியர்களே, பக்திமயமான நல்ல காரியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. எதார்த்த விஷயங்களை யோசிப்பில் ஒரு சில காரியங்கள் தான் இறைவனுடைய அனுகிரகம் வேணும் அப்படிங்கிற சிந்தனைகள் தான் மனசில் தோணும். நினச்ச காரியம் நிச்சயம் உங்களுக்கு கைகூடக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினம் உண்டு. ஜோதிடராக இருந்துருக்கிறவங்க, அதேமாதிரி யோகா ஆசிரியராக இருந்தாலும் கோயிலில் பணியாற்றின்னு இருக்கிறவங்க, கோயில் அர்ச்சகராக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷ நிகழ்ச்சிகளில் பற்றி பேசுவீங்க. இனி ஒரு நல்ல காரியங்கள்லாம் இருந்துருக்கு, அதை பற்றிய சிந்தனைகள்லாம் மனசில் தோணும். பிஸ்னஸ் சம்மந்தமான ரிலேட்டடான விஷயங்களும் நீங்கள் சிந்திப்பீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே, ஒவ்வொரு காரியத்தை நோக்கி போகும்போது இதனால் எனக்கு என்ன லாபம், இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறத யோசிப்பீங்க. எல்லோரும் என்னடாது இப்போ பார்த்தாலும் பணத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே பட்ட அனுபவங்கள் நான் பண்ணி அது ஃப்ரீயாக ஃப்ரீயாக எல்லோரும் பண்ணின்னு போயிட்டா அவள் யோசிக்க வேண்டாமா, நான் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறேனே நமக்குன்னு என்னங்கிறத யோசிக்க வேண்டாமா, இனிமேல் அப்படி இருக்கப்படாது, இனிமேல் நம்ம கேட்டுற வேண்டிதான். இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுடைய அனுபவ பேச்சுகள் தான் இன்றைக்கி நிறையா இருந்துருக்கும். அதேமாதிரி ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்த மருத்துவ சம்மந்தமான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டே அப்படின்னா பொலிட்டிக்கலில் இருக்கிற வாழ்க்கை அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக, புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுடைய வேலை அதிகரிப்பு ஜாஸ்தியாகும். அதையும் எடுத்து சமாளித்து ஜெயித்து காமிப்பீங்க. உங்களுடைய கொள்கைகளில் ரொம்ப நேராகவும் ரொம்ப நேர்மையாகவும் செயல்படுவீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறமூதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். விருச்சிகராசி என்பர்களே, ஆக்கப்பூர்வமாக சில காரியங்கள் எடுத்து செய்யக்கூடிய அற்புதமான நாள். நல்ல நல்ல விஷயங்கள் நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருக்கும். மனதில் நிம்மதி கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரம் மன கஷ்டங்கள் அப்பப்போ இருந்துருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவா பேசுகிறவாங்க, சரி இது ஒரு பாடம் தான் அப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இனிமேல் நம்ம வந்து வேலையில் வந்து சரியாக இருந்துருக்கணும். ஒரு கார்ப்பரேட்டாக ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணால் தான் சக்ஸஸ் ஆகும். நம்ம தொழிலை கவனிக்கலைனா எதுவுமே கவனிக்க முடியாது. மற்றவாள் நம்பி விட்டோம்னா நமக்கு வந்து விரயம் தான். நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்து என்ன பண்ணுறோம், சரி இந்த தொழில் பண்ணியாச்சு வேறு என்ன அடுத்தது அப்படிங்கிற யோசனையில் போயிட்டுருப்பீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி வழிபாடு.
தனுராசி என்பர்களே, உற்சாகமான நாள், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அப்பாப்பா, நாலஞ்சு நாள் அந்த பிரச்சனைகள் தீர்ந்து இப்போ மன சங்கடங்கள் போச்சு அப்படிங்கிற சந்தோஷப்படக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு. மன சங்கடங்கள் தீரும், மன கவலைகள் தீரும், கவலைப்பட வேண்டாம். அதே சமயத்தில் உத்திராட நட்சத்திரத்துக்கோ பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. யாரையும் ஏதாவது பேசினா அது பெருசாக நீங்கள் பெருசாக ஒன்றும் மனசில் எடுத்துக்க வேண்டாம், விட்டுட்டு போயிடணும். அதேமாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனை, மூணாவது மனுஷாட்ட சொல்கிறது அறவே தவிர்த்துக்கிறது. ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கா, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்காளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அருகில் இருக்கக்கூடிய இட சம்மந்தமான பிரச்சனைகள் தீரும். இவா வந்து நம்ம முன்னேறணும், அதனால தான் இப்படி நினச்சின்னு இருக்கா. இந்த மாதிரி விஷயத்தை இந்த டாப்பிக்கே போகாதீங்க, நெகட்டிவ் எனர்ஜியே வேண்டாம், பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க, பாசிட்டிவாக நடக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகரராசி என்பர்களே, ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு, நல்ல காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்குது. குழந்தைகளுக்கு வேண்டிய ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு காரியமும் எடுத்து பண்ணுவில், திருமண காரியங்களுக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பேன். அதே சமயத்தில் படிப்பு, வேலை, எதிர்காலம், பிஸ்னஸ் சம்மந்தமான பல்வேறு விஷயங்களை யோசிப்பேன். நிறைய எதேனும் விற்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா அது விற்று அந்த குண்டான அடுத்த காரியத்தை பண்ணுவேன். சில விரயங்கள் ஆகுதுன்னு நினைப்பேன், அது விரயம் கிடையாது, உங்களுடைய முதலீடு அப்படின்னு நினச்சிக்கோங்க, நிச்சயம் நல்ல மாற்றங்கள் இருக்கும். அதே சமயத்தில் பிரயாணத்தை உத்திராட நட்சத்திரத்துக்காக தவிர்த்துக்கிறது, திருவோண நட்சத்திரத்துக்கு அனுகூல்யம் இருக்கும். போஸ்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், கொரியர் சம்மந்தமான ஒர்க் பண்ணி, லாஜிஸ்டிக் சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டு இருக்காளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 3, நிறமஞ்சல், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, ஒரு சில காரியங்கள் நம்ம நினச்சிட்டு இருக்கோம், நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, அது ஏமாற்றமாக ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரி அது நடக்காதோ தோல்வி அடைஞ்சிருமோ, எல்லாத்துக்குமே நல்லது தான். காரண காரியம் இல்லாமல் இறைவன் எதுவுமே நமக்கு பண்ண மாட்டார். சரி, அது நடக்கலை, அடுத்தது என்ன அப்படின்னு பாருங்கள், அதை மறந்துட்டு அடுத்தது என்ன, அடுத்தது என்னன்னு பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். ஏதேனும் ஒரு நல்ல விஷயங்கள் வச்சுருப்போம், அதனால தான் அது நடக்கலைன்னு நினச்சிக்கோங்க. பண சம்மந்தமான விஷயங்களில் கவனம் என்பது தேவை. புதிய பிஸ்னஸ் உங்களுக்கு கை கொடுக்க, எஜுகேஷன் சம்மந்தமாக, ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுவோம், பொட்டிக் சம்மந்தமாக வச்சுருக்கோம், அழகுநிலையம் வச்சுருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இன்னும் நம்ம சொந்தமாக எதாவது ஆரம்பிக்கணும் வச்சுருக்கவங்களுக்கு நிச்சயம் வெற்றியாகும். கும்பராசி என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறமென்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வேல் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி அன்பர்களே, போட்டா போட்டி போட்டு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க, நிச்சயம் உங்களுக்கு கைகூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். பார்த்து போகிற கை இறைவன் இருக்கார், நமக்கு எல்லாமே சாதிப்பார், எதுவுமே ஜெயித்து காமிக்கணும், ஓடித்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் இருக்குது. சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் பண்ணுவேன், சேமிப்பில் அவங்களுக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை ஒதுக்குது. பிரச்சனையானவர்கள்லாம் திருப்பி ஒன்று சேர்றதுக்குள்ள, குடும்பத்தில் ப்ராப்ளம் இருந்த விஷயங்களில் ஒன்று சேர்றதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் நம்மக்கிட்ட இது தெரியல, அவளுக்கு இது தெரிஞ்சிருக்கு, தாராளமாக அவட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு பெரிய ஒரு குணாதிசயம், அந்த குணாதிசயம் இருந்துட்டாலே போதும், நமக்கு எந்த ஈகமும் வராது. அவட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், தப்பே கிடையாது, அவளுக்கு இந்த விஷயத்தில் நாலேஜாக இருக்கா. அப்போ அதை மாதிரி நம்ம பண்ணுவோம். அந்த மாதிரி பிஸ்னஸில் கொஞ்சமாக சேர்த்து நிச்சயமாக அது பெருகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 7, நிறம் பலவர்ணன வழிபாட்டுக்குண்டானது இவன் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம். தொழில் ரீதியான காரியங்கள் வெற்றி அடையிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அழகாக ஒரு வெற்றில எடுத்துக்கோங்க, அந்த வெத்தலை வந்து பார்த்துட்டுன்னா நல்ல முழுமையான எந்த ஒரு இதுவும் இல்லாத ஒரு அழுமையான வெத்தலை எடுத்துக்கோங்க. அதே சமயத்தில் அந்த வெத்தலைக்கு நடுவில் பார்த்துட்டுன்னா மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க, வெற்றி வேர் ஒன்று வச்சுக்கோங்க, ஒரு மல்லி புஷ்பம் ஒன்று வச்சுக்கோங்க, ஒரு காசு ஒன்று வச்சுக்கோங்க. அப்படி பெண்களாக இருந்தாங்கன்னா மஞ்சள் கிழங்கு ஒன்று வச்சுக்கோங்க, அழகாக அதை மடித்து ஒரு மஞ்சள் நூல்னால் கட்டிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் மடித்து நம்மளுடைய பாக்கெட்டில் ஜோப்பில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி சுவாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணிக்கணும், பூஜையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த காரியத்துக்கு எடுத்து போய் பாருங்கள். தொழில் ரீதியான உங்கள் காரியங்கள் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். சார், நான் வந்து வெளியூரில் இருக்கேன், மல்லிப்பூ எனக்கு கிடைக்காது, ஏலக்காய் வச்சுக்கலாம், ஏலக்காய் தாராளமாக வச்சுக்கலாம். அதுக்கு பதிலாக வேறு புஷ்பம் வைக்காமல் ஏலக்காய் வச்சுக்கலாம். அதுக்கு பதிலாக வைக்கணும் அப்படின்னா பில்லுன்னு வச்சுக்கலாம், இல்லைனா அருகம்புல் வச்சுக்கலாம், மறிக்கொழுந்து வச்சுக்கலாம், அதாவது வாசனை புஷ்பமாக இருக்கணும், மறிக்கொழுந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஏலக்காய் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். இதை வைத்துக்கொண்டு வெளியில் போகும்பொழுது சுவாமி பிரசாதமாக நம்ம கையில் இருந்ததுனாலே அந்த காரியம் வெற்றி தான். உங்களுக்கே தெரியும், சுவாமி பிரசாதம் நம்ம கையில் இருந்ததுனாலே அது பெரிய வெற்றி தான். அது பேர் என்னென்னா வெற்றி இலை, வெற்றி வேறு, இந்த ரெண்டுமே சேர்ந்துருக்கு. ஆக ஒரு வெற்றிலை, அதில் சந்தனம், குங்குமம் வச்சுக்கோங்க, வெற்றி வேர் ஒன்று வச்சுக்கோங்க, மல்லிப்பூ வச்சுக்கோங்க. மல்லிப்பூவுக்கு பதிலாக என்ன வச்சுக்கலாம், அருகம்புல் வச்சுக்கலாம், பில்வம் வச்சுக்கலாம், மறிக்கொழுந்து வச்சுக்கலாம், இந்த புஷ்பத்தை வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏலக்காய் வச்சுக்கலாம். அப்புறம் காசு, அதை வைத்து அழகாக மடித்து பெண்களாக இருந்ததுன்னா மஞ்சள் கிழங்கு வச்சுக்கலாம், அதை மஞ்சள் நூல்னால் கட்டிக்கலாம். அப்படி இல்லைனா மடித்து சுவாமிகிட்ட வச்சு நல்லா பூஜை பண்ணி உரு ஏற்றி, நல்லா உரு ஏற்றி 16 முறை 108 முறை மகாலட்சுமியை வேண்டி உரு ஏற்றி இன்றைக்கி போகக்கூடிய காரியம் வெற்றி ஆகணும்னா பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் நினச்ச காரியங்கள் வெற்றி ஆகும். திருப்பி வந்து என்ன பண்ணுறது,
அதை அப்படியே அழகாக நம்முடைய செடிகளில் போட்டுடலாம். அந்த காசு இருந்தது பார்த்தீங்கன்னா காசை மட்டும் எடுத்து ஜோப்பில் வச்சுக்கலாம். பெண்கள் மஞ்சள் இருந்ததுன்னா அந்த மஞ்சளை எடுத்து நம்ம ஸ்நானம் பண்ணும்போது வச்சுக்கலாம். இதுதான் நம்ம சொல்லக்கூடிய அற்புதமான பலன்கள். அந்த வெற்றி வேறு அப்படியே நம்ம வந்து இதில் போடலாம். அடுத்த நாள் இப்படி டெய்லி செய்யலாமா சார்? நிச்சயமான பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இந்த காரியத்தை பண்ணும்போது நெகட்டிவிட்டியாக எதுவுமே திங்க் பண்ணக்கூடாது, பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். நீங்கள் நினச்ச காரியங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். இது போன்ற பல்வேறு விஷயங்கள் அமைஞ்சது தான் இந்த வேதிக் சக்ஸஸ் மந்த்ரா, இந்த விஎஸ்எம் ப்ரோக்ராம். இந்த விஎஸ்எம் ப்ரோக்ராம், இந்த ஒர்க் ஷாப்பில் நீங்களும் கலந்து கொள்ளணும், ஆன்லைன் கிளாஸ் கலந்து கொள்ளணும். 739-739-4829 தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி 13ஆம் தேதி நடக்கக்கூடிய பிரம்மாண்டமான இந்த யாகங்களில் நிறையா பேர் கலந்துட்டுருக்கீங்க. அவருக்கு என்னுடைய மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிவித்து கொண்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீ, அதாவது நெய்க்காக, அந்த ஹோமத்துக்குண்டான நெய்க்காக, புஷ்பங்களுக்காக, ஹோமத்துக்குண்டான அந்த அர்ச்சகருடைய சம்பாவனை போன்ற நிறைய விஷயங்கள் தாராளமாக ஒவ்வொருத்தரும், சார் நான் இருக்கேன் சார், நான் பண்ணுறேன் சார்னு சொல்லி கொடுக்குறீங்க. அது ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குறது. இப்படி ஒருங்கிணைந்த இந்த பிரார்த்தனை பூஜை தாங்க எப்போவுமே வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினத்துக்குண்டான சிறப்பான நிகழ்ச்சி பார்த்தோம், ஆன்மீக தகவல். அதாவது தொழிலுக்காக நீங்கள் போகக்கூடிய காரியங்கள் வெற்றிக்கு உண்டான அற்புதமான வழிமுறைகளை பார்த்தோம். நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும். மீண்டும் எல்லோரும் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், தீபாவளி வந்துட்டே இருக்குது. இந்த தீபாவளிக்காக நிறையா பேர் பர்ச்சேஸ் போவீங்க. தீபாவளி அன்னைக்கு என்ன சார் நான் பண்ணணும், என்னென்ன வழிபாடு பண்ணணும், இது போன்ற நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஒரு அற்புதமான விஷயம், ஒரு சூக்ஷமமான விஷயம், ஜோதிட ரீதியான ஒரு ரகசியமான விஷயம், பூஜையில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு இனி வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் சொல்ல போகிறேன். தீபாவளி அன்றைக்கி இது செய்து பாருங்களேன், மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.